மேபி ஒன்னு சொல்லட்டுமா? நீயும் உனோட வருங்கால குழந்தைனர் மாதிரி கிரிக்கெட் பிளேயர் ரியானா. செம்ம ஷாட் அடிச்சிருக்க. வெல் டன். ஆனா நான் என்ன சொல்றனோ அத கண்டிப்பா பண்ணிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அந்த வீட்ல எப்படி குதிச்சாங்க? ஆனா இப்போ கார் முன்னாடி விழுந்து கிடக்குறாங்க. நம்ம உண்மையே நான் வெளிய வரவே விடல. இல்லையா? I love you baby. இந்த லவ் விஷயத்தலாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இவங்க என்ன பண்றதுன்னு பாரு. நீ யோசி சரியா? இவங்க ஏதாவது பண்ணிங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு முன்னாடி இவங்கள ஒரு வழி பண்ணி ஆகணுமே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இவகிட்ட பேசி ஆகணும். கோவல்ல இவ என் கைய பிடிச்சால படியில இருந்து என்னை கீழ்த்திட்டு போனால இப்போ நான் இவள என்ன செய்ய போறேன்னு பார்த்துட்டேரு. ஆனா பேபி இவ மட்டும் உயிரோட தப்பிச்சிட்டானா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன? நம்மள வாழ்வி விட மாட்டான். இவ நம்மள கொல்றதுக்கு முன்னாடி இவள நான் என்ன பண்ற நீ? ஏ பிரீதாவோட அம்மாவுக்காக மனசுல பாசம் பொங்குதோ? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. ஒருவேளை பாசம் பொங்கி இருந்தா இவங்க இங்க இறந்திருப்பாங்க. இப்படி இறந்திருப்பாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் இவங்களை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா பிரீதாவோட வீட்டில் இவங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால இவங்களை கொல்ல வேண்டான்னு தோணவே இல்லை. எனக்கு வருத்தம் என்ன? கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ என்ன சொல்றியோ நான் அதை பண்றேன். நீ பண்ணிதான் ஆகணும். நான் இவளுக்கு ரொம்ப பயங்கரமான சாவ கொடுப்பேன். இவ எப்படி துடி துடிச்சு சாக போறான்னு நம்ம ரெண்டு பேரும் கண்ணால பார்க்க போறோம். எந்திரிங்க ஆண்டி. நின்றா. ஏய் நில்லு. எங்க ஓட போற? ஏய் நில்றா, ஓடாத. ஓடு, வேகமா ஓடுனா இப்ப ஓடு, ஓடுறா. இப்ப என் அம்மாக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னு சொல்றியா? ஆரம்பத்துல நீ வெறும் கிறுக்கன் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நீ ஒரு சைக்கோன்னு. என் அம்மா விஷயத்துல இவ்வளவு பெரிய பொய் சொன்ன உன்ன ஈஸியா விட்டுருவேன் நினைச்சியா? நீ இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு உனக்கு ஒன்னாகல. எங்க ஓட? என் அம்மா கீழே விழுந்துட்டாங்க, அது இதுன்னு பொய்யான கதையை கட்டி விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடலன்னு பாக்குறியா? இன்னைக்கு நீ செத்தடா. மரியாதையா மாஸ்க கழட்டு, உன் முகத்தை காட்டுறா. இங்க இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குற? மாஸ்க போட்டுக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நில்றா, நில்லு. எனக்குவலமான வேலையை நீதான் செய்வேன்னு உன்னோட இந்த ஸ்மார்ட்னஸ்காக தான்
நீ சாக போற. நீ இஷ்டத்துல என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல? என்னுடைய கனவு, என்னுடைய காதல், என்னுடைய கல்யாணம் மொத்தத்தையும் நான் அழிச்சிட்டேன். யார கல்யாணம் பண்ணிக்க போற நீ? இவனையா? பொண்ணுத்துக்கு உதவாத உதவாக்கற மூஞ்ச முடிக்கிட்டு இருக்கான் பயந்தாங்குழி, இவனுக்காக என்ன கொலை பண்ண போறியா? இவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? இவனை எல்லாம் பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோழைய நான் உலகத்திலே பார்த்ததில்லை. நிறுத்து! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேல ஏதாவது சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுமா, அதுக்கு அப்புறம் உன் கதையை முடிச்சிருவேன். ஹே பேபி, இட்ஸ் ஓகே, காம் டவுன். சரி ஆண்டி, நீங்க எந்திரீங்க 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 ஆண்டி, வாங்க வாங்க வாங்க, பாத்து பாத்து பொறுமையா எந்திரீங்க. சரி சரலா, இன்னைக்கு உன் கூட ஒரு கேம் விளையாடுறேன். உனக்கு வாழ்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. அங்க வண்டி தெரியுதுல, நான் இப்ப 5 என்றதுக்குள்ள நீ அந்த வண்டியை கிராஸ் பண்ணிட்டேனா நானு போக விட்டுறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ இங்க இருந்து நேரம் அந்த ரிஷப் வீட்டுக்கு தான் போவல. அப்புறம் அங்க போய் என்ன என்னை பத்தி, அதாவது ஷர்லனை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவல. சரி போய் அதை பண்ணு. டேஞ்சரஸ் கேம் இப்போ ஆரம்பிக்குதா? ஓடு! 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 நீ என்ன நினைச்ச? நீ என் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நாள் அழிச்சுட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ண உன்னை சாதாரணமா விட்டுருவேனா? உன்னை ஈஸியா போக விட்டுருவேனா? என்ன கொல்லணும் நினைக்கிறல்ல, கொன்னுடு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, என் உடம்புக்குள்ள கொஞ்சம் உயிர் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் உன்னை அந்த குடும்பத்தை அழிக்க விட மாட்டேன். உன்னை நான் உங்களை ஏமாத்த விட மாட்டேன். நான் அப்ப கோவில்ல சொன்னதுதான் இப்ப இந்த இடத்துலயும் சொல்றேன். நீ ஒரு ஏமாத்துக்காரி, கேவலமான ஒரு பொண்ணு. நான் கண்டிப்பா உன்னோட உண்மையான முகத்தை கொண்டு வருவேன். நீ என்ன கொன்னே போட்டாலும் சரி, நான் ரொம்ப தைரியமானவன். என்ன மாதிரி இருக்கிற என் பொண்ணுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. அவங்க உன்னோட ரகசியத்தை இந்த ஊருக்கு முன்னாடி கொண்டு வந்து சொல்லுவாங்க. என்ன பொண்ணுங்க, யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த பிரீதாவும் ஸ்ருதியுமா? நான் அவங்களை உயிரோட விட்டதானே அவங்க என்ன கொள்ளுவாங்க? கைய வச்சு மறைக்கிற, உன் மூஞ்ச நான் பாக்கணும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆண்டி, நீங்களா? உங்களை யார் இங்க லாக் பண்ணி வச்சது? நீங்க மட்டும் உண்மையை சொன்னீங்க, அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? ரிஷப் மாதிரி ஒரு நல்ல மருமகன் நீங்க இழந்துருவீங்க. தெரியலப்பா, அது நான் வந்து இங்க வாஷ்ரூமை தான் நான் யூஸ் பண்ண வந்தேன். ஆனா யாரோ வெளியில இருந்து தெரியாம லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணலனா நான் எவ்வளோ நேரம் உள்ளேயே இருந்திருப்பேன்னு தெரியல. தேங்க்யூ.
அதை எப்படி தெரியாம லாக் பண்ணிருப்பாங்க? இல்ல நம்ம வீட்ல அப்படி என்னதான் நடக்குது? முதல்ல பிருத்வி நம்ம அம்மா விஷயத்துல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டான். இப்ப ஷர்லி நம்ம வாஷ்ரூம்ல லாக் ஆயிருக்காங்க. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. அந்த இறக்கமே இல்லாத பிருத்வி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன். மரியாதையா முகத்தை காட்டிடு, காட்டுடா. யாருன்னு பாக்கணும். விடு, என்ன விடு, அவனை விடு, விடு. நான் அவனை விடு, நல்ல விடு, அவனை காட்டுடா. விடுன்னு சொல்றல்ல, இவனை பாத்தியா? விடு, ஏய், உன் முகத்தை காட்டு, ஒழுங்கா காட்டு. அவனை விடு, மரியாதையா முகத்தை காட்டிடு. நான் உன்னை பாக்கணும். யாருன்னு விடு, விடு, முகத்தை காட்டு, நல்ல ஒழுங்கா விடு. நான் விடு, பாக்கணும், விடு, முகத்தை காட்டுடா, விடு, உன் முகத்தை காட்டு. பொண்ணுங்க மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல? இதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனை உன் பொண்ணுங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அந்த தண்டனைய நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஓ சரலா, நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லவா? கேக்குறியா? நீ செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? உன் பொண்ணுங்களையும் இதே மாதிரி கொள்ளுத. கைய விடு. மா, Thank you.
கடவுளே. அம்மா இது ருத்ராஜ். ஆமா, இந்த ருத்ராட்சம் உனக்காக தான் பிரீதா. ஆனா நான் இதை வச்சு என்னமா பண்ணுவேன்? இதுல மிகப்பெரிய சக்தி இருக்குமா, சிவனுடைய சக்தி இருக்கு. சில நேரங்களில் நம்ம மனசு ரொம்பவே பதட்டமா இருக்கும்ல, சில வித்தியாசமான உணர்வுகள் மனசுல வரும், ஒரு மாதிரி பயமா இருக்கும். அப்ப இந்த ருத்ராட்சம் அந்த பயத்தெல்லாம் போக்கிடும். உனக்கு எந்த பயமும் இருக்காது. அதனாலதான் நான் இதை உனக்கு கொடுத்தேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அம்மா, ஏனே தெரியல, ரொம்ப பயமா இருக்குமா, மனசு ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? எதுக்காக இன்னும் இங்க வரல? போன் எடுக்க மாட்டீங்க? நான் வீட்டுக்கே கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ பாட்டி, அம்மா எங்க? சரளா வீட்ல இல்லையே. அவகிட்ட நான் போன்ல பேசினேன், அவ பார்ட்டிக்கு டைரக்டா வந்துருவேன்னு சொன்னாலே. இன்னும் வரலையா? வந்துட்டானா எங்கிட்டயும் கொஞ்சம் அவளை பேச சொல்லு. சரி சரிங்க பாட்டி. நீங்க இப்போ நல்லா இருக்கீங்கல்ல? ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். காஃப் சிரப்னால இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா. சரி, நீங்க பார்த்து கவனமா இருங்க. சரி. இந்த கிறுக்கு பிடிச்ச பிருத்வி என்ன பண்றான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன தைரியம் அவனுக்கு? நம்ம அம்மாவை பத்தி சொல்லி தேவையில்லாம டைவர்ட் பண்ணிருக்கான். இன்னைக்கு அவன் வரட்டும் அவனுக்கு இருக்கு. எனக்கு மட்டும் கோவம் இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். அவன் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கான், எனக்கு மட்டும் கோவம் வரலையா என்ன? எனக்கும் கோவம் வருது, ஆனால் இப்போ நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அவன் கையில் கிடைக்கட்டும், நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை மிஸ் பண்ண வேண்டாம். அவன் உண்மை வெளியில் வர்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுவும் கரெக்டு தான். முதல்ல அவன் மாட்டுவான். அம்மா, நீ என்ன நினச்ச? இதெல்லாம் பண்ணுறான்ல அவன் உன்னையும் என்னையும் டென்ஷனாக்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மோனிஷா பில்லா இல்லைல்ல, அதனால தான் நம்ம பார்ட்டியை அவன் வீணாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயத்தில் கவனமாக இரு, நம்ம என்னானாலும் சரி இந்த பார்ட்டியை வீணாக்க விடவே கூடாது. நாம என்ஜாய் பண்ணணும், ஆனா நாம அவனை என்ஜாய் பண்ண விடக்கூடாது. நாம இவனுடைய ஆக்டிவிட்டியால டென்ஷன் ஆகுறோம்னு இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் இவன் தலைக்கு மேல இருடுவான். அவனுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. யார் இன்வைட் பண்ணாங்க நீங்க வந்திருக்காம? ஃப்ராட் மாட்டட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி வா. பிரீதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? பதட்டமாக இருக்கியா? என்னாச்சு? ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அதாவது மனசு திடீர்னு பதட்டமாக இருக்கும்ல, அது வந்து அம்மாவும் இன்னும் பார்ட்டிக்கு வரவே இல்லை. எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஃபோன் கூட போக மாட்டேங்குது. இல்லை பிரீதா, அவங்க பார்ட்டியில் தான் இருக்காங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க. இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மா பார்ட்டிக்கு வந்துட்டாங்களா? ஆமா. அப்படின்னா நான் உங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போறேன். இல்ல, இப்போ நான் வந்துடுறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒண்ணு இல்ல, நான் கையை வாஷ் பண்ணி அவனை விரட்டி பிடிச்சல கையெல்லாம் அழுக்காயிடுச்சு. நீ போன வர. பாத்தியா பேபி, உன்னோட போலியான மாமியார் இறந்துட்டாங்க. அங்க பாரு, அந்த பபிள்ஸ் கூட இப்ப இல்ல. அப்படின்னா சரலாம் இறந்துட்டா? ஆமா பேபி, நம்ம வழியோட ரொம்ப பெரிய தடங்கள் ஃபைனலி போயிட்டாங்க. இப்போ நம்ம டோட்டலி சேஃப் ஜோன்ல இருக்கோம்.
இதுக்கப்புறம் நம்ம உண்மை கண்டிப்பா வெளியே வராது. நாம மறுபடியும் ஜெயிச்சிட்டோம்.